வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் உரையுடன் வருகின்ற பிப்ரவரி 12 தேதி தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் என்றும், மேலும் 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை 19 தேதி நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் H-1B விசா பெறும் தேர்வுக்கான புதிய விதிமுறைகள் அக்டோபர் முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்டமான இந்து கோவிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 14 தேதி திறந்து வைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜல்லி, எம்சாண்ட் ஆகிய கட்டுமானப் பொருட்களின் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40,000 ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக மாற்றப்படும் என்று இடைக்கால பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்துள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் 2 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும், மேலும் நாடு முழுவதும் கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பது தொடர்பாக குழு அமைக்கப்படும் என்றும் இடைக்கால பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். வரி விதிப்பு விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை என்றும், மேலும் இறக்குமதி வரியிலும் எந்த மாற்றமும் இல்லை என்றும் இடைக்கால பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று தெரிவித்துள்ளார். மீன்வளத்துறையில் 55 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதத்திற்கான GST வரி வருவாயாக 1,72,000 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. ஸ்பெயினில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் தமிழ்நாட்டிற்கு 1,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திடும் வகையில் ஹெபக்லாய்டு நிறுவனத்துடன் 2,500 கோடி ரூபாய் முதலீடு தொடர்பாக தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலையில் 12.50 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1,937 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்துறையில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலை நிறுவுவதற்கு ரோக்கா நிறுவனம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரிடம் உறுதியளித்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அமலாக்கத்துறை 5வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. CAA சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் அவர்கள் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு விசாரணை 14 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மதிய உணவு திட்டத்தின் கீழ் குழந்தைகள் மையங்களில் பயனடைந்து வரும் 2 முதல் 6 வயது வரையுள்ள குழந்தைகள் தினசரி மதிய உணவு சமைப்பதற்கான வழங்கப்பட்டு வரும் உணவூட்டு செலவின தொகையினை உயர்த்தி வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பேடிஎம் தொடர்ந்து விதிமீறல்களில் ஈடுபட்டு வந்ததன் காரணமாக பணம் பரிமாற்ற நடவடிக்கைகள் தவிர வேறு எந்த வங்கி செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது என்று ரிசர்வ் வங்கி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியின் நிறைவிழா நேற்று சென்னையில் நடைபெற்றது. இவ்விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மேலும் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் தமிழ்நாடு அணி பதக்கப்பட்டியலில் 2வது இடம் பிடித்துள்ளது. சென்னை நாகர்கோவில் இடையே வாரந்தோறும் வியாழக்கிழமையில் இயக்கி வந்த வந்தே பாரத் ரயில் சேவையானது மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 240 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 47,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.